வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். வட தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கை மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதனோடு இணைந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தமிழக பகுதிகளில் நிலவுகிறது. இதனால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வட தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். சேலம், தருமபுரி, வேலூர், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு தமிழக கடலோர மாவட்டங்கள், வட தமிழக மாவட்டங்கள், குறிப்பாக நீலகிரி, கோவை, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸையும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸையும் ஒட்டி பதிவாகக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் புதுக்கோட்டை அரிமளத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. திண்டுக்கல், வேழுச்சந்தூர், நீலகிரி, தேளாவலில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. மதுரை, கிருஷ்ணகிரி, சென்னையில் 4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. மீனவர்கள் இன்றும் நாளையும் மத்திய மேற்கு வடமேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். இவ்வாறு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் கமெண்ட்ஸ்.